நான் உங்கள் சங்கர். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எஸ்ஜே மார்க்கெட் அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் ரொம்பவுமே முக்கியமாக பங்கு வகிக்கிற இன்ஃப்ளேஷன் அப்படின்ற கான்செப்டை பற்றி தாங்க. இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, விலைவாசி உயர்றது தான் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இது என்ன நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் அப்படி ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பண்ண போகிற எந்த சேவிங்ஸோ எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ இந்த இன்ஃப்ளேஷனை பற்றி புரிஞ்சுக்காமல் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, அதுலேருந்து உங்களுக்கு உண்மையான லாபம் கிடைக்குதா இல்லையான்றது கூட உங்களுக்கு தெரியும். அது எப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் போக போக புரிய வைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு உதாரணத்துக்கு, இந்த இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, போன மாதம் நீங்கள் ஒரு கிலோ வெங்காயத்தை 100 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கீங்க. இப்போ அதே வெங்காயத்தோட விலை 106 ரூபாய் இந்த மாதம் அப்படின்னா, 6 ரூபாய் விலை ஏறியிருக்குங்க இல்லையா? அந்த 6 ரூபாய் தாங்க இன்ஃப்ளேஷனு. இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து 6% அப்படின்னு சொல்லுவாங்க. 6% அந்த வெங்காயம் ஒரு மாதத்தில் விலை ஏறியிருக்கு அப்படின்றது. ஸோ இப்படி என்னென்ன டைப் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தமே இதெல்லாம் ரெண்டு டைப் ஆஃப் இன்ஃப்ளேஷன் தாங்க இருக்குது. டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன், அப்புறம் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு டைப் மேஜர் டைப்பு. பாக்கியெல்லாம் ஏகப்பட்ட டைப் இருக்குங்க. அதெல்லாம் வந்து எவ்வளோ வேகமாக அந்த விலை உயருது, எவ்வளோ ஸ்லோவாக அந்த விலை உயருது அப்படின்றத பற்றி தான். ஸோ நம்ம மேஜராக புரிஞ்சிக்க வேண்டியது இந்த டிமாண்ட் புல்லையும் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன், இது ரெண்டு பற்றி தான் நம்ம மேஜராக தெரிஞ்சுக்கணும். ஸோ டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அப்படி அது எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிமாண்ட் எப்போ ரொம்ப அதிகமாக தேவை, நம்மளுக்கு எப்போ தேவை அதிகமாக இருக்குது சப்ளையை விட, அப்போ தாங்க இந்த டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் நடக்கும். டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ ரெண்டு பேர் இருக்கோம், இப்போ நான் இன்னொருத்தவங்க என் கூட இருக்காங்க, நாங்கள் ரெண்டு பேருமே மார்க்கெட்டில் நின்றுட்டுருக்கோம். மார்க்கெட்டில் கடைக்காரர்கிட்ட 2 கிலோ வெங்காயம் தாங்க இருக்குது. எனக்கும் 2 கிலோ வெங்காயம் தேவைப்படுது, இவருக்கு 2 கிலோ வெங்காயம் தேவைப்படுது, மொத்தம் 4 கிலோ வெங்காயம் தேவைப்படுது கடைக்காரர்கிட்ட. ஆனால் 2 கிலோ தான் இருக்குது வெங்காயம் அப்படின்னா, நான் அவருக்கு கொடுக்காமல் எனக்கு கொடுக்க சொல்கிறதுக்காக நான் அவர்கிட்ட இன்னொரு 5 ரூபா சேர்த்து தரேன் எனக்கு கொடுங்கன்னு கேட்பேன். அவர் இல்லை நான் 10 ரூபா தரேன் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்க, இந்த மாதிரி 100 ரூபா ஒரு கிலோக்கு விற்கிற வெங்காயம் 105 ரூபா 110 ரூபாய்க்கு விற்கும்போது, இப்படி டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால விலை ஏறுது பார்த்தீங்களா? இது டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் அதிகமாக டிமாண்ட் இருக்கிறதுனால தான் அந்த விலையை கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ இது எங்கிட்ட அந்த டிமாண்டே இல்லை அப்படின்னா அந்த விலைவாசி ஏற போகிறது கிடையாது. ஸோ இது வந்து நீங்கள் டிமாண்ட் வந்து அதிகமாகிறதுனால இன்ஃப்ளேஷன் ஆகிறத டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். இப்போ நம்ம டிமாண்ட் சைடை பார்த்துட்டோம், அடுத்தது சப்ளை சைடை பற்றி பார்க்க போகிறோம். இது ரெண்டுத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் டிமாண்ட் என்ன, சப்ளை என்ன, மார்க்கெட்டில் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத முழுசாக புரிஞ்சிக்கிறதுக்காக என்னோடய பழைய வீடியோ ஒன்று நான் இதை பற்றி தெளிவான விளக்கங்களை போட்டிருக்கேன். அந்த வீடியோ ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. நான் மேலே சஜஷன் லிஸ்ட்லையும் கொடுக்குறேன், அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் பேஸ்ட் பண்ணுறேன். அந்த வீடியோ ஒரு வாட்டி ஃபுல்லாக பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே தேவையான தகவல்கள் தெளிவாக தெரியும். ஸோ இப்போ காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டிமாண்ட் சைட்லேருந்து வர ப்ராப்ளமை பற்றி பார்த்தோம்னா, டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது எப்படி விலைவாசி ஏறுதோ அதே போல் சப்ளை கம்மியாக இருக்கும்போது விலைவாசி ஏறும். ஒன்று, இதுக்கு சப்ளை கம்மியாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா சப்ளை ஆகிற காஸ்ட்டே அதிகமாக இருக்கணும். இது ரெண்டும் எப்படி நடக்குதுன்றதை நான் சொல்கிறேன். சப்ளை எப்போ காஸ்ட்டே அதிகமாக இருக்கும் அப்படின்னா, அதோட உற்பத்தி விலையே அதிகமாக இருக்கும்போது. இப்போ வெங்காயம் ஒருத்தவங்க அறுவடை பண்ணுறாங்க, விளைச்சி அறுவடை பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ ஆள் கூலியே அதிகமாகுது, அதேமாரி ஃபெர்டிலைசர் வாங்குறதுக்கும் அதிக செலவாகுது. ஸோ விவசாயம் பண்ணி அதுலேருந்து அவங்க அறுவடை எடுக்கும்போதே அந்த காஸ்ட்லாம் அதிகமாக போகுது இல்லைங்களா? அப்போ அதோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டே இன்க்ரீஸ் ஆகிறதா அர்த்தம். ப்ரொடக்ஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆப்வியஸாக அதோட விலை தானாகவே ஏறி வந்துடும். இதுதான் வந்து அந்த சப்ளையோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது சொல்கிறது. ப்ரொடக்ஷன் காஸ்ட்லேருந்து இன்க்ரீஸ் ஆகிறது அப்படின்னா, இதில் சப்ளை ஒன்றும் அதிகமாகலை, அதே அளவான சப்ளை தான், பட் காஸ்ட் அதிகமாகிறதுனால, ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதிகமாகிறதுனால நம்மளுக்கு விற்க வர காசும் கன்சியூமர் வாங்க போகிற விலையும் அதிகமாக இருக்குது. இன்னொரு விதமாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ளை கம்மியாக இருக்கிறது. அதுக்கு போன வருஷம் 1 டன் தக்காளியை இறக்குமதி கொள்முதல் பண்ணிட்டு இருந்த ஒரு ஓனர்னால, இந்த அப்படி வாங்கி மார்க்கெட்டில் விற்றுட்டு இருந்த ஒருத்தவங்க, இந்த வாட்டி 1 டன் வந்து கொள்முதல் வரவே இல்லை, 1/2 டன் தான் வந்திருக்கு அப்படின்னா, இதில் வந்து டிமாண்ட் அதிகமாகவே இல்லை. டிமாண்ட் எப்போவும் அந்த மார்க்கெட்டில் 1 டன்னுக்கு தான் இருந்துக்கிட்டே இருந்துச்சு, ஆனால் டிமாண்டு அதிகமே ஆகவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. அது சப்ளை மட்டும் 1 டன்லேருந்து 1/2 டன் ஆகிட்டதில் சப்ளை கம்மியாகி அதோடய விலை அதிகமாகிடுச்சுங்க. இதில் டிமாண்டு வந்து டிமாண்ட் இன்க்ரீஸே ஆகலை, ஆனால் சப்ளை கம்மியாகிடுச்சு. அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அப்படி நடந்தால் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். ஸோ இது சப்ளை சைடை வச்சு நடக்கிற ஒரு இன்ஃப்ளேஷனு, அப்புறம் டிமாண்ட் சைடை வச்சு நடக்கிற இன்ஃப்ளேஷன் டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன். இது ரெண்டுத்தையும் நீங்கள் பேசிக்காக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். தேர்டு, ரிப்ரஸ்டு இன்ஃப்ளேஷன் அப்படின்றது, இப்போ இன்ஃப்ளேஷன் நடக்குது இல்லைங்களாங்க, இது டிமாண்ட் அதிகமாகியோ இல்லை சப்ளை கம்மியாகியோ எப்படியோ ஒரு விதத்தில் விலைவாசி உயருது, இன்ஃப்ளேஷன் நடக்குது. அந்த பட்சத்தில் கவர்மெண்ட் வந்து ரிப்ரெசிவ் ஆக்ஷன் எடுத்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுங்க. எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னா, மினிமம் இந்த ப்ரைஸில் தான் விற்கணும், இல்லை நான் வெளிநாட்டிலேருந்து பொருளை வாங்கி இறக்குறேன், இல்லை நான் ரேஷனலைஸ் பண்ணுறேன், ஏதோ ஒன்று பண்ணி கவர்மெண்ட் இந்த விலைவாசியோட உயற்றத்தை
தடுத்து ஒரு கண்ட்ரோல்டு லெவலில் வைக்க பார்க்கும். இந்த ரெப்ரஸ்டு இன்ஃப்ளேஷன்றதே ஒரு மாதிரியான கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன் தான், ஒரு கண்ட்ரோலில் வைக்க பார்க்கும். இந்த பர்டிகுலர் காய்கறியோட இந்த பர்டிகுலர் வெஜிடபிளோட விலையை ஏற்ற விடாமல் பார்த்துக்கிறதுக்காக அந்த கவர்மெண்ட் பண்ணுற பிளானில் வர்றது தாங்க இந்த ரெப்ரஸ்டு இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறது. அதுவும் இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் இந்த ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது, இதனால் பல கண்ட்ரியே கொலாப்ஸ் ஆகிருக்குங்க. இதை பற்றி நான் டீட்டெயிலாக வேறு ஒரு வீடியோ போடுறேன். இருந்தாலும் பேசிக்காக இது என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, விலைவாசி ரொம்ப ரேப்பிடான ஸ்பீடில் ஏறிக்கிட்டே போகுங்க. நான் ஒரு மாதத்தில் அந்த வெங்காயம் 100 ரூபாயிலேருந்து 106 ரூபாய் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வெங்காயம் ஒரு மாதத்தில் ஆகிறத ஒரே நாளில் அந்த 6 ரூபாய் 10 ரூபாய் மேலே ஏறி போகுது இல்லையா, அந்த அளவுக்கு வேகமாக நடக்குங்க. ஒரு மணி நேரம் கேப் விட்டீங்க இல்லை அரை நாள் கேப் விட்டீங்க, நீங்கள் காலைல போகும்போது காய்கறி ஒரு விலையில் விற்கும், மதியம் போகும்போது காய்கறி ஒரு விலையில் விற்கும் அப்படின்னா அதெல்லாம் ஹைப்பர் இன்ஃப்ளேஷனோட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ப்ரைஸ் மூமெண்ட் இருக்கும். சரி, இதெல்லாம் ஓகே. நம்ம இந்தியாவில் இதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும், நம்மளால் என்ன புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதை நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்புறம் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னு ரெண்டு இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி விலைவாசி எப்படி ஏறுது ஓவராலாக நம்ம மொத்த நாட்லேயும் அப்படின்றத கண்காணிக்கிறாங்க. ஸோ விலைவாசி மொத்தமாக எப்படி ஏறுது அப்படின்றத இவங்க எப்படி புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸாகவும் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸாகவும் ரெண்டு இண்டெக்ஸை பிரித்து ரெண்டு இண்டெக்ஸ்க்குலேயுமே ஒரு குறிப்பிட்ட பேஸ்கெட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸை கொண்டு வராங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோல்சேல் குட், இப்போ டைரெக்டாக மேனுஃபேக்சரர் ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனிலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுற குட்டை டைரெக்டாக அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிலேருந்து ஹோல்சேல் டீலர்ஸ்க்கெலாம் போகுதுங்க பார்த்தீங்களா. அந்த லெவலில் ஒரு எவ்வளோ கம்பெனி வந்து மேனுஃபேக்சர் பண்ணுது, எவ்வளோ போகுது விற்பனைக்கு, இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக எந்த விலைக்கு போகுது அப்படின்றத டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறத ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் டேரெக்டாக கன்சியூமர் நம்மளை மாதிரி டேரெக்ட் போய் வாங்குறாங்க இல்லையா, காய்கறி கடையில் போய் வாங்குறாங்க, அவங்க வாங்கும்போது என்ன விலைக்கு வாங்குறாங்கன்ற விலை இருக்குங்க இல்லையா, இது கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸில் வருது. இதையும் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்க, ரெண்டுத்தையுமே நான் காய்கறி வச்சே சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ உற்பத்தி பண்ணுறாங்க, இப்போ நீங்கள் ஒரு விவசாயியாக இருக்கீங்க, நீங்கள் வந்து மொத்தமாக உற்பத்தி பண்ணுறீங்க காய்கறியை அப்படின்னா, நீங்கள் உற்பத்தி பண்ணும்போது ஒரு விலையாக இருக்கும், அந்த விலை 100 ரூபாயாக இருக்கலாம், ஒரு கிலோ வெங்காயம் 100 ரூபாயாக இருக்கலாம் நீங்கள் உற்பத்தி பண்ணும்போது. அது ஹோல்சேலுக்கு வந்து, ஹோல்சேல்லேருந்து ரீட்டைலுக்கு வந்து, ரீட்டைலேருந்து கஸ்டமருக்கு போகும்போது 140 ரூபாய்க்கு விற்றுச்சு அப்படின்னா, நான் வாங்குகிற விலை 140 ரூபா கன்சியூமராக, ஆனால் அது மேனுஃபேக்சர் ஆன விலை 100 ரூபா தான். இது தாங்க டிஃப்ரென்ஸு. ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸில் அந்த 100 ரூபான்றத கணக்கு எடுத்துப்பாங்க, இந்த கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்ற இடத்துல 140 ரூபாயை கணக்கு எடுத்துப்பாங்க. ஸோ இது ரெண்டுத்தில் எது வந்து டைரெக்டாக பொதுமக்களை போய் பாதிக்கும், எந்த இண்டெக்ஸ் வந்து நல்லா பொதுமக்களுக்கு கரெக்டானது எது அப்படின்றத, பொதுமக்கள் பாதிக்கப்படுறது எந்த இண்டெக்ஸ் வச்சு நம்ம கரெக்டாக புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அது கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வச்சு தாங்க. ஏன்னா நம்ம வாங்குற, நம்ம எவ்வளோ காசு கொடுத்து வாங்க போகிறோமோ அதுதான் நம்மளை அஃபெக்ட் பண்ண போகுது. மேனுஃபேக்சர் 100 ரூபாய்க்கு ப்ரொடியூஸ் பண்ணாலும், அது 200 ரூபாய்க்கு ப்ரொடியூஸ் பண்ணாலும், நான் வந்து 400 ரூபாய் கொடுத்து வாங்குகிறேன் அப்படின்னா நான் செலவு பண்ணுறது தான் எனக்கு செலவே தவிர, அவங்க எப்படி அதை உருவாக்கியிருக்காங்க, எவ்வளோக்கு உருவாக்கியிருக்காங்க அப்படின்றத பற்றி எனக்கு தெரிய போகிறது கிடையாது. அதை நான் தெரிஞ்சும் வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் எவ்வளோ செலவு பண்ணுறேனோ அந்த செலவை எப்படி குறைக்கிறதுனு என்னால் பார்க்க முடியும். ஸோ இப்போ கவர்மெண்ட்டுமே இந்த இன்ஃப்ளேஷனை வந்து எவ்வளோ விலைவாசி ஏறுது ஆக்சுவலாக அப்படின்றத பார்க்கணும், கரெக்டாக புரிஞ்சுக்கணும்னு நினச்சதுன்னா, அதுவும் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸில் தாங்க பார்க்கும். அது கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸில் தான் இப்பயும் பார்த்துட்ருக்கு. இதுக்கு முன்னாடி ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸில் இருந்துச்சு, அது சரியான விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உர்ஜித் பட்டேல் இருக்கார் இல்லையா, நம்மளோட முன்னாள் ஆர்பிஐ கவர்னர், இப்போ தான் மாறினார் அவர், சக்திகாந்த தாஸ் மாறினார். அவர் தான் இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸில் பார்க்கக்கூடாது, ரீட்டைலர்ஸ்க்கு கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் தாங்க மெயினு. அவங்க காசு கொடுத்து வாங்குற விலை தான் நம்மளுக்கு மெயினாக தெரிய வேண்டிய விலை. அதில் எவ்வளோ இன்ஃப்ளேஷன் ஆகுது, அதில் எவ்வளோ விலைவாசி ஏறுது இறங்குதுன்றது தான் நம்ம உண்மையான இன்ஃப்ளேஷன் அப்படின்றத அப்படி தான் புரிஞ்சுக்கணும்னு சொல்லி கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸை அவர் தாங்க உள்ளே கரெக்டாக அனலைஸ் பண்ணி கொடுத்தது. அதில் என்னென்ன ஐட்டம்லாம் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சியூமர் இண்டெக்ஸில் ரூரல் ஏரியாக்குன்னு ஒரு பேஸ்கெட்டும் அர்பன் ஏரியாக்குன்னு ஒரு பேஸ்கெட்டும் பிரித்து வச்சுருக்காங்க. அந்த ரெண்டு பேஸ்கெட்லேயுமே ஒரே காய்கறி இருந்தாலும் அது அந்த காய்கறிக்கு ரூரல் ஏரியாவில் ஒரு ப்ரைஸும் அர்பன் ஏரியாவில் ஒரு ப்ரைஸும் விற்கிறதுனால, இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா உற்பத்தி ஆகிற கிராமத்தில் கொஞ்சம் கம்மியான விலைக்கு இருக்கும், அதே சிட்டிக்கு கொண்டு வந்து விற்றாங்கன்னா அது அதிக விலைக்கு இருக்கும். ஸோ இதனால் அவங்க ரூரல் பேஸ்கெட்டை தனியாக அர்பன் பேஸ்கெட்டில் தனியாக ஒரே மாதிரியான காய்கறிகள் இருந்தாலும் தனித்தனியாக வச்சு தான் கால்குலேட் பண்ணுறாங்க. அது ரெண்டையும் கால்குலேட் பண்ணி ஓவராலாக என்ன வருது வெயிட்டேஜ்லாம் கொடுத்து அவங்க ஒரு கால்குலேஷன் வச்சுருக்காங்க. அதை வச்சு கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க. அதே மாதிரி ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸில் மொத்தமாக 697 ஐட்டம் இருக்குங்க. இந்த மாதிரி அது எல்லாத்தையும் வச்சு ஒரு இண்டெக்ஸில் ஒரே ஒரு வேல்யூ மட்டும் கண்டுபிடிப்பாங்க. சரி, இந்த வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த வேல்யூவை அவங்க எப்போவுமே ஒரு பேஸ் இயரோட கம்பேர் பண்ணுவாங்க. கடைசியாக நம்மளுக்கு பேஸ் இயர் வந்து செட் பண்ணது 2012, இப்போ வரைக்கும் அதுதான் போயிட்டுருக்கு. சீக்கிரமே மாற்றுவாங்க பேஸ் இயரை.
ஏன் அப்போ தான் ரீசெண்டாக என்ன லெவலில் போயிட்டுருக்குன்னு தெரியும். இப்போ பேஸ் இயர்ன்றதுனால நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த இயரில் தாங்க ஒட்டு மொத்தமாக அந்த இண்டெக்ஸ் வந்து 100 அப்படின்னு கணக்கு வச்சுக்கலாம். அந்த இயரில் அந்த இண்டெக்ஸோட ஒட்டு மொத்த வேல்யூ 100, அந்த பேஸ்கெட் மேக்ஸிமம் வேல்யூ 100. அந்த 100லேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகி போயிட்டுருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ இன்ஃப்ளேஷன் ஆகி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தங்க. இப்போ ரீசெண்டாக 154 156 இருந்துச்சு கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸு. அந்த 2012 100 இருந்தது, கொஞ்சம் 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 கொஞ்சமாக 6%, 7%, 5%, 8% இந்த மாதிரி ஏறி வந்து வந்து இப்போ 156 பாயிண்ட்ஸ் கிட்டே இருக்குங்க 100 பாயிண்ட்ஸ்லேருந்து. ஸோ இதை நம்ம அப்படி புரிஞ்சுக்கலாம். இப்போ ப்ரெசன்ட் இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 2020 இப்போ போன மாதத்தோட டேட்டா படி 7.34% கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸு. ஸோ நம்ம கிட்டத்தட்ட 7.5% இன்ஃப்ளேஷன் ரேட் இந்த வேகத்தில் போயிட்டு இருந்தது அப்படின்னா, போன வருஷம் நம்ம 100 ரூபா வச்சுருந்தோம் அப்படின்னா, இந்த வருஷம் நம்ம அதே 100 ரூபாயை வச்சு அதே அளவு காய்கறிகள் வாங்க முடியாது. 107.50 ரூபா நம்மக்கிட்ட இருந்தால் தான் அதே அளவுக்கான காய்கறி வாங்க முடியும். இந்த 7.5%லேருந்து நம்ம அதை தாங்க புரிஞ்சுக்கலாம். சிம்பிளாக புரிஞ்சிருந்துங்களா? போன வருஷம் உங்கள்கிட்ட 100 ரூபாய் இருந்திருக்கு, 100 ரூபாய்க்கு உங்களால் 1 கிலோ வெங்காயம் வாங்க முடியும் அப்படின்னா, இப்போ அந்த 1 கிலோ வெங்காயத்தோட விலை 107.50 ரூபா. ஏன்னா 7.5% இன்ஃப்ளேட் ஆகிருக்கு, அந்த விலை ஏறி போயிருக்கு, விலை ஏற்றம் ஆகிருக்கு. ஸோ இதை நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இன்ஃப்ளேஷன்ற டேட்டாவை எப்போல்லாம் கவர்மெண்ட் வெளில விடுதோ அப்போல்லாம் நீங்கள் நமக்கு இது சம்மந்தம் இல்லாத டேட்டா அப்படின்னு பார்த்துட்டு விட்டுறாதீங்க. இது ரொம்ப ரொம்ப நம்மளை பாதிக்கக்கூடிய அடிப்படையான விலைவாசி ஏற்றத்தை பற்றின டேட்டா தான். கரெக்டாக அதை பார்த்து அதிகமாகுதா கம்மியாகுதா, கவர்மெண்ட் ஏன் பொறுப்பெல்லாம் நடந்துக்குதுன்றதை கேள்வி கேட்குற அளவுக்கு அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த டேட்டாவை யார் ரிலீஸ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேபர் மினிஸ்ட்ரியும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க சிஎஸ்ஓ, இவங்க ரெண்டு பேருமே இந்த டேட்டாவை ரிலீஸ் பண்ணுறாங்க சேர்ந்து தான். இவங்க அவங்கள்ட்ட ஒரு பார்ட் கிடைக்குது, இவங்கள்ட்ட ஒரு பார்ட், ரெண்டு பேர் சேர்ந்து அப்புறம் குமுலேட்டிவாக டேட்டாவை கலெக்ட் பண்ணி தான் ஒட்டு மொத்தமாக இந்த பர்சன்டேஜ்லாம் கால்குலேட் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. சரி, இந்த டேட்டாவை யார் மானிட்டர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தாங்க மானிட்டர் பண்ணுது. ரிசர்வ் ஆர்பிஐக்கு ஏன் இதை மானிட்டர் பண்ணுற வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உர்ஜித் பட்டேல் சொன்னேன் இல்லையா இன்ஃப்ளேஷனை பற்றி, ஏன்னா இதில் நீங்கள் நினைக்கலாம் வெறும் காய்கறி பொருள் மேனுஃபேக்சரிங் குட்ஸு ஃபுட்டு இதை பற்றி தானே இது ஃபுல்லாகவுமே இருக்குது இன்ஃப்ளேஷனுன்றது. விலைவாசி ஏற்றத்தில் கவர்மெண்ட் வந்து இன்வால்வ் ஆனாலும் ஒரு அர்த்தம் இருக்கு, ஏன் ஆர்பிஐ இன்வால்வ் ஆகுதுன்ட்டு. விலைவாசியோட ஏற்றத்தையும் இறக்கத்தையும் ஒரு ரிசர்வ் பேங்க்னால் மாற்ற முடியுங்க. எப்படி மாற்ற முடியும்னா, அது இப்போ பணப்புழக்கத்தை அதிகமாக்கி விட்டுச்சு அப்படின்னா, மக்கள்கிட்ட நிறையா பணம் இருக்கும்போது அவங்க அதிக காசு கொடுத்து கூட ஒரு பொருளை வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. மக்கள்கிட்ட கம்மியான காசு இருக்கும்போது அவங்க அதே விலைக்கு கொடுத்து இந்த பொருளை வாங்குறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க. அவ்வளோதாங்க வித்தியாசம். ஆர்பிஐ அதை தான் பண்ணும், அதை செஞ்சு தான் இந்த விலைவாசியை கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ விலைவாசி வந்து 100 ரூபாயிலேருந்து 106 ரூபா போகுது அப்படின்னா, ஆர்பிஐ என்ன பண்ணுன்னா, அந்த மார்க்கெட்டுக்குள்ளேருந்து கொஞ்சம் பணத்தை உள்ளே எடுத்து அது வச்சுக்கும், வெளில சர்க்குலேஷனில் இருக்குது, அது பணம் புழக்கத்தில் கம்மியாக தான் இருக்கும், அதுக்கிட்ட நிறையா பணம் இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, வெளில பணப்புழக்கம் கம்மியாக இருக்கிறதுனால மக்கள் கையில் அதிக காசு இருக்காது அவங்க கொடுத்து வாங்கிறதுக்கு ஒரு பொருளை. இப்போ புரியுதுங்களா இந்த லாஜிக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. ஆர்பிஐ வெளில இருக்க பணப்புழக்கத்தை கம்மி பண்ணியே இந்த விலைவாசி ஏற்றத்தையும் இறக்கத்தையும் ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணுது. இப்படி தாங்க இந்த ஆர்பிஐ கண்ட்ரோல் பண்ணுது. சரி, இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுது, எவ்வளோக்குள்ளே வச்சுக்கிட்டால் நல்லது அப்படின்னு கேட்டிங்க, எது பெஸ்ட் இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படின்னா, ஆர்பிஐயோட உர்ஜித் பட்டேல் கமிட்டி நான் சொன்னேன் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 4% அப்படின்றது ஒரு நல்ல ரேட், நல்ல இன்ஃப்ளேஷன் ரேட்டு. 4%ல் கண்டிப்பாக கரெக்டாக 4% நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது, ஆனால் ஒரு ரேஞ்ச் வச்சுக்கலாம் +2, அதாவது 2%லேருந்து 6% பேண்ட் வித்துக்குள்ளே இந்த இன்ஃப்ளேஷனை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா, அதுதான் நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆப்டிமல் இன்ஃப்ளேஷன் ரேட்டை மெயின்டைன் பண்ணுறதா அர்த்தம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதை சொன்னதுக்கு அவர்கிட்ட ஒரு நிறைய பேசிஸ் கால்குலேஷன் இருந்துச்சு. அவர் வந்து இப்படி இருந்தால் தான் எக்கனாமியும் வளரும், அதே டயத்தில் விலைவாசினால மக்களும் பாதிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ இதுலேருந்து ரிட்டர்ன் எடுக்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஃப்ளேஷனை டிஃபீட் பண்ணி ரிட்டர்ன் எடுக்கிறது இது ரொம்ப ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டுங்க. நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணுற பெரிய தப்பு இது தான். நீங்கள் பணத்தை சேவ் பண்ணுறேன்னு நினச்சிட்டு உங்கள் வீட்டில் உண்டியலில் போட்டு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி 100 ரூபா சேர்த்து வச்சுருக்கீங்க இந்த வருஷம் ஃபுல்லாக அப்படின்னா, அந்த 100 ரூபாயை வச்சு இந்த வருஷம் உங்களால் என்னென்ன வாங்கி சாப்பிட்ருக்க முடியுமோ அடுத்த வருஷம் அதே 100 ரூபாயை வச்சு உங்களால் எதுவுமே வாங்கி சாப்பிட முடியாதுங்க. ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு 7% இன்ஃப்ளேஷன் இருக்குன்னே வச்சுக்கோங்களேன், 7% இன்ஃப்ளேஷன் இருக்கும்போது இந்த வருஷம் நீங்கள் 100 ரூபா வச்சுருந்தீங்கன்னா, அடுத்த வருஷம் 107 ரூபா வச்சுருந்தால் தான் உங்களால் நீங்கள் போன வருஷம் என்ன அந்த பணத்தை வச்சு என்னென்ன வாங்க முடியுமோ இந்த வருஷம் அந்த பணத்தை வச்சு எல்லாம் வாங்க முடியும். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் அந்த 107 ரூபாய்க்கு மேலே என்னென்ன ரிட்டர்ன் எடுத்திருக்கீங்களோ
அதுதாங்க உங்களோட ரியல் ரிட்டர்னு. பாக்கியெல்லாம் இன்ஃப்ளேஷனுக்கே கழிஞ்சு போயிடுங்க. அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது இன்னமும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் இப்போ பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறீங்கன்னா, போன செப்டம்பர் எண்டிங்கில் 7.34% இன்ஃப்ளேஷன் சொன்னேன் இல்லையா. நீங்கள் பேங்க்கில் போய் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு வச்சுருக்கீங்க எல்லா பணத்தையும் அப்படின்னா, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு 3% 4% வட்டி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4% வட்டி உங்களுக்கு கிடைச்சாலுமே, நீங்கள் ஒரு 1000 ரூபா போட்டு வச்சுருக்கீங்க, உங்களுக்கு 4% வட்டி கிடைக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு அப்பயுமே நெட்டில் 3.5% இந்த 7.5%ல 4% தான் உங்களுக்கு வட்டியாக உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து சேவ் ஆகுதே தவிர, 3.5% உங்களுக்கு விலைவாசி உயர்விலே அழிஞ்சிச்சு. அந்த காசு வந்து நீங்கள் இழந்த மாதிரி தான். ஸோ இதை வந்து நீங்கள் இப்படி தாங்க புரிஞ்சுக்கணும். நீங்கள் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி உங்களுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன் தான் ஆக்சுவல் ரிட்டர்ன். அது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன்லாம் பேருக்கு தான் ரிட்டர்னே தவிர, அதெல்லாம் ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு வருமான இன்கமே கிடையாது. நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கலாம். இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம்பிள், நீங்கள் ஐடியலாக வச்சுருக்கிறதுனால எவ்வளோ இழப்பீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போதும் இந்த இன்ஃப்ளேஷன்ன்றத எப்படி புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் இன்ஃப்ளேட் பண்ணணும் அப்படின்றத சொல்லி, இப்போ 7.5% இப்போ நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு 7.5%க்கு மேலே கொடுக்குதோ, எந்தெந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் 7.5%க்கு மேலே உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்குதோ, அது எல்லாமே இந்த இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுங்கள். அந்த இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணால் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுல ஒரு அர்த்தமே இருக்குது. இந்த அளவுக்கு மட்டும் இதை புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் தகவல்பூர்வமான வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சங்கர். சி யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.